நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. இந்த பாட்டை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர். அது ரொம்ப குறிப்பாக நாங்கள் இந்திய ஆட்சி பணிக்கான பயிற்சி மையம் 400 ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறதால அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பாடலை குறித்த செய்திகளையும் அந்த பாடலில் இருக்கிற நுணுக்கங்களையும் நீங்கள் நேயர்களோடு பகிர்ந்துக்கணும் இருக்கும். நிச்சயமாக. இதுவும் மக்கள் தலை எம்ஜிஆர் அவருடைய படம் தான். இது மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பான் நாடோடி மன்னாடு அடிபைப்பேன் உலகம் சுற்றுவாளும் படம்லாம் எடுத்திருந்தா கூட, பல படங்களில் நடிச்சிருந்தா கூட, அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னா பெட்ரோல் தான் பிள்ளையா படம் தான். அவர் ரொம்ப அந்த படத்தை விரும்புவார். அந்த படத்தில் தான் இப்போ நீங்கள் பாடின அந்த பாட்டு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தமிழ். ஆனால் அந்த படம், அந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல், இந்த இளைஞர்களுக்கு தேவையான ஒரு பாடல். உங்களோட ஆசைப்படி அந்த பாடலையும் முழுமையாக பாடிடுவோம். பாடுங்க, அவசியமாக கேட்க வேண்டிய பாடல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல் ஓம், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல் ஆம், கவிதைகள் வழங்கு பாரதியை போல் ஆம், மேடையில் முழங்கு திருவி காப்போல் மேடையில் முழங்கு திருவி காப்போல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சிறப்புங்க. அதாவது இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம பயிற்சி மையம் கிடையாது, எங்கேயுமே அவங்களுக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அன்பையும் அறிவையும் நம்ம வளர்த்துக்கிட்டா நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பேர் அப்படிங்கிற செய்தியிலிருந்து எவ்வளவோ தகவல்கள். நீங்கள் சொன்ன மாதிரி 1966 வெளிவந்த இந்த படத்தில் வாலி எழுதின பாடல் இது, பாடல் எம் சந்திர பாடலுக்கு எம் எஸ் சாதனுடைய இசை. எவ்வளோ அந்த மாணவர்களுக்கு தான் சொல்ல வேண்டிய செய்தி எதுன்னு முத்திரை குத்தி அனுப்பினார். கருணை இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை அவர் எந்த பாத்திரத்தை நடித்தாலும் அந்த பாத்திரத்தை தகுந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லுவார். இப்போ உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர் பெரிய மனிதர் ஏதோ ஒரு இருக்கிறவர் தான் அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லுவார், அதை தான் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனோ இல்லை ஒரு கூலி தொழிலாளியோ ஒரு ஜட்கா வண்டி ஓட்டுறவரெல்லாம் சொல்ல முடியாது, சொன்ன இவனுக்கு என்ன தகுதி இருக்கு வந்து சொல்கிறானுன்ற மாதிரி நம்ம நினைப்போம். சரி. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்காரனாக வருவார், ஜட்கா வண்டி ஓட்டுறவராக இருப்பார், ஒரு கூலி தொழிலாளியோ வண்டி எழுக்கிறவராக இருப்பார். ஆனாலும் அவர் சொல்ல வேண்டியதை விட மாட்டார், புரியுது, சொல்லுவார். அருமையான அருமையான கூர்மையான பாடல். சில மாதிரி இந்த சமூகத்தில் பொருளாதாரத்திலையோ கீழே இருக்கவங்களை வந்து நம்ம அறிவிக்கிறது. எம்ஜிஆர் எந்த பாத்திரம் எடுத்துக்கொண்டாலும் அதில் வந்து அதை சொல்லணும், அதை சொல்லுவார் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அழகு முடிச்சா பாருங்க. கடமை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அதுக்கு மேலே சுருக்கமாகவோ இதாகவோ எதையுமே சொல்ல முடியாது. அழகான பாடலை நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து இளைஞர்கள் நம்ம முன்னாடி அடிக்கடி சொல்கிற மாதிரி எம்ஜிஆருடைய எல்லா பாடல்களையும் அடுத்த தலைவருக்கு எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக இதை இளைஞர்கள் கவனிக்கணும். அதான் திரும்ப திரும்ப நான் சொல்ல ஆசைப்படுறேன். இளைஞர் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருந்து பழைய படம் அப்படின்ற மாதிரி அது ஒதுக்காமல்
பழைய படமாக நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பாடல்கள், படத்தை பார்க்கணும்னு கூட நான் வலியுறுத்த மாட்டேன். ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்க்கணும். பாடல்களை கேட்டால் நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். அதுக்காகவாத இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பாடல்களை கேட்கணும்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம பயிற்சி மையங்களில் தன்னம்பிக்கை வந்து எம்ஜிஆர் பாடல்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவோம். நன்றிங்க. நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.